இந்த ப்лауஸ் தச்சு முடிச்சோம்னா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். நம்மளோட ஆரியர் ப்лауஸ் பாத்தீங்கன்னா நம்ம அதை தச்சு முடிச்சு போடும்போது அதோட அவுட்லுக் தெரியும். இதுல இந்த டிசைன் பாத்தீங்கன்னா காமன் டிசைன். Just a circle shape la flower alternative red color gold color green color combination la ready aayi romba alaga vandirukku sleeve work me nalla grand look a vandirukku half sleeve la center la or flower vechittu sutthime stone work zardosi work me kalandu varumbodhu photos ku romba grand a kaamikum பிரபாஸ் டிசைன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டிசைன் கஸ்டமரோட சாரீ கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு அதுக்கு கான்ட்ராஸ்டாக க்ரீன் கலரில் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த சாரியோட கலர் ரெட் கலர் மேட்ச் பண்ணி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன் இல்லை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன நெக்லைன் வேணுமோ அந்த நெக்லைன் கரெக்டாக வரைஞ்சிட்டு அதில் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன் ஒரு லைன் சுகர் பீடு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு த்ரெட் லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எம்போஸ்ட் த்ரெட் லோடு ஒரு 1.5 இன்ச்சுக்கு ரெட் கலர் 1.5 இன்ச்சுக்கு க்ரீன் கலர்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் லேஸு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டராக வர நெக்குக்கு கீழே ஒரு பெரிய ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா நடுவில் ஒரு ஸ்டோனு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு ஸ்டோன் லேஸு ஒரு சுகர் பீடு எம்போஸ் த்ரெட் லோடு சுகர் பீடு ஸ்டோன் லேஸு சுகர் பீடு த்ரெட் லோடு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் மாதிரி காமிக்கிறதுக்கு திலகம் ஸ்டோனு க்ரீன் கலர் திலகம் ஸ்டோனு கரெக்டாக ஒட்டிட்டு அது சுற்றியுமே ஜர்தோசி வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்து நல்லா கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்திருக்கேன் சர்க்கிள் ஷேப்பில் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வர ஃப்ளவர்ஸ்லாம் இதே மாதிரி இதுலேயே சின்னதாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஸ்டோனு சுகர் பீடு ஸ்டோன் லேஸு சுகர் பீடுன்ட்டு ஒரே ஒரு த்ரெட் லோடு மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி திலகம் ஷேப்பு ஸ்டோன் ஒட்டி சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எல்லா ஃப்ளவருமே ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன் ஒரு கலர் ஒரு ஃப்ளவரில் ரெட் கலர் வைக்கும்போது ஒரு ஃப்ளவரில் க்ரீன் கலர் ரெட் கலர் க்ரீன் கலர்ன்ட்டு மாற்றி மாற்றி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்தோன்னே நம்மளுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்ட் லுக் கொடுத்துரும் அதனால் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துட்ட பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சக்ரீஸு சக்ரீஸ் மேலே ஜர்கன் ஸ்டோன் ஒட்டி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங்கும் வாட்டர் ஃபில்லிங் மேலே ஸ்டோன்ட்டு வரும்போது நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் அது ஃபாலோ பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஃபுல்லாக கிராண்டாக ஒர்க்கு தெரியுற மாதிரி காமிக்கிறதுக்கு அங்கங்கே டாட் வைக்கிறதுக்கு சின்ன திலகம் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றியுமே சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நல்லா கிராண்டாக அழகாக இருக்குது ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு நம்ம பேக்கில் எப்படி ஃபாலோ பண்ணமோ அதே சேம் கண்டினியூட்டியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரண்ட்லேயும் ஃபுல்லாக அந்த 2 இன்ச்சஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன்னு ஷார்ட் ஸ்லீவ் கேட்டாங்க அதனால் ஷார்ட் ஸ்லீவில் அவங்களுக்கு கேட்ட மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் கீழே ஸ்லீவில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன் அடுத்த லைன் த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸு சுகர் பீடுன்ட்டு 1/2 இன்ச்சு ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு நெக்குக்கு கீழே கொடுத்த அந்த பெரிய ஃப்ளவரு சென்டராக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதில் எப்படி இப்படி ஃபாலோ பண்ணுமோ சேம் ஒர்க்கே அப்படி ஃபாலோ பண்ணி இந்த சர்க்கிள் ஷேப் ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் டயனல் ஷேப்பில் 1 இன்ச்சுக்கு கரெக்டாக லைன் வரைஞ்சிட்டு அந்த லைன் மேலேயே லீஃப் ஷேப் ஸ்டோன் கரெக்டாக கோல்டு கலர்லேயே ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டோனு க்ரீன் கலரு ரெட் கலருன்ட்டு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்டு அதுக்கு அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸ் எப்படி தச்சு முடித்தோன்னே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்
இதே மாதிரி டிசைன் அழகாக நீங்கள் ரெடி பண்ணி போடணும் அதுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபாஸ் டிசைனுக்கு அனுப்பிவிங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கொரியர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னு இது வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சேம் டிசைன் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப நீட்டாக நீட் ஃபினிஷிங்கோட ஃபிட்டிங்கும் அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். உங்களோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் போடும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க. அது இதுக்கான கிளாஸஸ் எடுக்கிற ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸையும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டும் நீங்கள் இதே மாதிரி அழகாக ப்ளவுஸ் ரெடி பண்ணலாம். அது பிஸ்னஸாகவும் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்துகிட்டே நம்ம செய்கிறதுக்கு இந்த தொழில் ரொம்ப பெஸ்ட்டானதுன்னு சொல்லலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.